இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் வந்து வரகரிசி பிரியாணி. அதுக்கு தேவையான பொருள் வரகரிசி, எண்ணெய், டால்டா, சோம்பு, வெங்காயம், உப்பு, தக்காளி, பூண்டு, தனியா பொடி, இலை, பட்டை, ஏலக்காய், மராட்டி மொட்டு, கிராம்பு, அன்னாசிப்பு, பிரியாணி மசாலா, பச்சை மிளகாய், இஞ்சி, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், மல்லித்தழை. இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம பிரியாணி செய்ய போறோம். வரகரிசி வச்சு பிரியாணி செய்ய போறோம். வரகரிசி பிரியாணி செய்யறதுக்கு காயெல்லாம் வதக்கிடலாம். பாத்திரத்தை அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய், பட்டை, அன்னாசிப்பு, மொட்டு, ஏலக்காய், கிராம்பு, இலை, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கேரட் கொஞ்சம் நேரம் வந்து தக்காளி சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி சேர்த்து வளருங்களா. அரிசியை கழுவிங்களா, அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம் கொஞ்ச நேரம். வரகரிசி பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பக்கம் அரிசினா ரெண்டு பக்கம் தண்ணி வச்சா போதும். நல்லா தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணீங்க, எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம், கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கழுவிக்கணும் அரிசியை. அரிசியை நல்லா கழுவிட்டோம்னா நாலு இடம் மூணு இடம் நல்லா கழுவிடணும். தலை செய்யலயே கழுவிடணும். அப்புறம் திருப்பிலாம் கழுவினோம்னா பிரிப்பிலே போடாச்சு.
அடிபிடிக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். மசாலா சேர்க்க போகிறோம் அதில், பிரியாணி மசாலா. தேவையான அளவு உப்பு, மல்லித்தழை, கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம். மூடி வைக்கலாம், கொதிச்சதும் அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டிருங்க தண்ணி இல்லாத, காய் நல்லா வெந்துருச்சு, அரிசியை சேர்த்துக்கலாம். வரகரிசியை சேர்த்துக்கலாம். வரகரிசியை போட்டு நல்லா கலரிங்க. கலரிட்டு கொதி வர வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். கொதி வந்துருச்சு, கலரிக்கலாம். பழைய உணவுலாம் எடுத்து நீங்க சாப்பிடுங்க, சோள சோறு சாப்பிடுங்க, கம்மஞ்சோறு சாப்பிடுங்க, சோள சோறு சாப்பிடுங்க, வரகு சோறு சாப்பிடுங்க, களி சாப்பிடுங்க. அந்த பையரிசியை சாப்பிடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எல்லாமே இப்போ திருப்பி சாப்பிடலாம், உடம்பு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நடக்கணும், சாப்பிட்டு வந்து படுத்து தூங்க கூடாது, உடனே கொஞ்சம் வேலை செய்யணும். அப்படிலாம் இருக்கு, நான்லாம் நல்லா கிளீனா இருக்கிறேன், உடம்பு நல்லா இருக்கு. வரவுலாம் வந்து 20-30 மூட்டை வரவு அடைஞ்சுது. போய் களிமண் அள்ளிட்டு வர்றது, ஏரியில ஏரியில் அள்ளிட்டு வந்து திருவிழா தடவுறது, சாம்பளை போட்டு தடவி அள்ளி போட்டு சுத்துறது, அரைச்சி அந்த அரிசியை அப்புறம் கொழிக்கணும், கொடைச்சி கொழிச்சு அப்புறம் உரல போட்டு தீட்டணும், தீட்டி அப்புறம் அலசி சமைச்சு சாப்பிட்டோம், உடம்பு நல்லா இருந்தது, அது நல்ல உணவு. அப்புறம் சோளம், சோளம் விளையும் காட்டில், அதை ஒரு 20-30 மூட்டை அடிக்கிறது நாங்கள், சோள சோறா சாப்பிடுவோம். அதை உரல போட்டு குத்துணும், மாற்றி மாற்றி ரெண்டு பேராக இருக்கிறவங்களும் குத்தி சமைப்பாங்க, ஒண்டியோட குத்தி சமைக்கலாம், நல்லா சாப்பிட்லாம், சாப்பிடுவோம் நாங்கள். நிறையா அக்கி சோள சோறுலாம் நல்லா இருக்கும் உடம்பு. இதெல்லாம் எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, என் உடம்புல நல்லா சாப்பிட்றோம். நடப்பேன், 4 மைல் நடப்பேன், ஓடுவேன், ஓடியாருவேன். எங்கள் குட்னார் வடி வண்டியெல்லாம் இருக்கும், பேரணும்லாம் நிறையா வண்டி வச்சுருக்கான், வீட்டிலாம் எங்கள்கிட்ட வண்டி இருக்கு. நான் 10 மைல் டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் வயலையும் காலை தான் கொஞ்சோண்டு வலிக்குது, எனக்கு இதான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எனக்கு எந்த இதுவும் இல்லை. நான் டாக்டர்கிட்ட எல்லாத்துக்கிட்டுமே டாக்டர் போயெல்லாம் செக்அப் பண்ணி பார்த்தா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மாங்கிறாங்க. நான் எல்லா சாப்பாடும் சாப்பிட்டேன், நிறைய உழைச்சோம், சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம். இப்போ வந்து இப்பயும் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் கம்பளம் வாங்கி தலைவி சாப்பிடுவோம், இது பண்ணி வரவரிச்சு வாங்கி சாப்பிட்டு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் உடம்பு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். முடி போட்டு மேலே கொஞ்சம் நேர்த்து வச்சு
வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சூப்பரா வந்திருக்கு சாப்பாடு. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு. ஹெல்த்தியான பிரகரிசி டிஷ். உடம்புக்கு ஹெல்த்தியான சாப்பாடு வரகரிசி சாப்பாடு. நல்லா இருக்கு சாப்பாடு. நல்லா இருக்கு. நீங்களும் சாப்பிடுங்க.